ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரிலியாவோட RS 150 அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா ஆப்ரிலியா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யமஹாவோட R15 வெர்ஷன் 4 அண்ட் பஜாஜோட RS 200, KTMோட RC 200 வந்து ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஆப்ரிலியா RS 150 அப்படிங்கிற இந்த மோட்டார் சைக்கிள் வந்து, அப்படி இந்த பைக்கில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்கில் எந்த ரேஸ் பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ரிலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் பைக்கில் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். ஒரு மிட்ரேஞ்ச் பைக்காக இருக்கட்டும், என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சூப்பர் பைக்காக இருக்கட்டும், அவங்கள மாதிரியான டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும், இந்த RS 150 ஆப்ரிலியாவோட பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி ஃபேட் என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145,000 ரூபாய் இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எந்த பைக் பிராண்டாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ரிலியாவும் பார்த்தீங்கன்னா இந்த RS 150 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லிஃபேட் மோட்டார் சைக்கிளுக்கு 145,000 ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் ஃபியூ இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய பெஸ்டான இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 18.5 ஹார்ஸ் பவர் அட் 10,000 ஆர்பிஎம்லையும், 14.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 7,500 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கில் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூயல் சேனல் ஏபிஎஸும் வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்க போகுது. 17-inch அலாய் வீல், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ரிலியா RS 150 அப்படிங்கிற இந்த என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து அப்கமிங் அப்டேட்ஸில் வந்து கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 40mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி டாப் நாச்சுங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு. அண்ட் இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக், ஸோ ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் வந்து ரைடருக்கு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு தாறுமாறான ஒரு ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிட்டி யூசேஜ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் ட்ராக்ல வந்து இதை வந்து டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பைக் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தாறுமாறான ஒரு பைக்கோட அந்த ஒரு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு கம்ஃபர்டபுள் அந்த ஒரு லக்ஸுரியஸான ஒரு லுக் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரிலியா 150 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ், அண்ட் இந்த பைக்கில் கண்டிப்பாக லான்ச் பண்ணும்போது டியூயல் சேனல் ஏபிஎஸ்ல தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர்ஸ், அதுக்கப்புறம் கார்னரிங் ஏபிஎஸும் அப்டேட்டட் வெர்ஷனில் கொடுக்க போகிறதாகவும் ஆப்ரிலியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து வைடான சீட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து டிசைனாக இருக்கட்டும், இந்த பைக்கோட லுக்காக இருக்கட்டும், பார் பர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி எல்லாமே தாறுமாறாக இருக்குது இந்த ஆப்ரிலியா RS 150 அப்படிங்கிற இந்த பைக். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ், அர்பன், ரெயின் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்லியன் கிராப் ரெயில்ஸும் வந்து ரியலில் கொடுத்துருக்காங்க. பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆப்ரிலியாவோட RS 150 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைட் மோட்டார் சைக்கிளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து இந்த இயரோட எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா ஆப்ரிலியா வந்து லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் R15, RS 200, KTMோட RC 200 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் பெரிய பெரிய ரைவலாக வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்கில் எந்த பைக் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.